ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி மேன் மதுரையன்ஸ். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, டே வாடா வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறா, வாடா வெளியே போய் சாப்பிடுவோம். சரி, எங்கே தான் கூப்பிட்டு போகிறான்னு போனவங்க, போனால் பெரிய பெரிய ஹோட்டலாக இருந்துச்சுங்க. ஆனால் எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லலிதா ஜுவல்லரி கெய்தாப்பில் ஒரு கையந்தி பவுண்ட் இருக்குங்க. அதை நாங்கள் வந்து அக்கா கடை தாங்க சொல்லுவோம். ரெண்டு அக்கா வந்து அந்த கடையை நடத்துகிறாங்க. அது வந்து ரொம்ப வருஷமாகவே அந்த இடத்துல கடை இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துக்கு கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூட பெரிய ஹோட்டலுக்கு போகாமல் நிறையா பேர் இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா அந்த ரெண்டு அக்காவோட கைப்பக்கம் அந்த மாதிரிங்க. நாங்கள் வந்து வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு முட்டை தோசை ஆர்டர் பண்ணோம். அந்த கண்ணனா முட்டையை உடச்சு அப்படியே கிண்டி ஊற்றி மிளகு தூள்லாம் மலை சாரல் மாதிரி அதை மேலாப்பில் பரபரப்பு அப்படியே பேய விட்டு சாரல் மாதிரி தூவி விட்டு முக்கியமாக நல்லெண்ணெயில் செஞ்சாங்க. சரின்னு சொல்லி சுட சுட இட்லி வந்துருச்சுங்க. நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இட்லி வாங்கினவங்க அந்த மூணு வகை சட்னிக்காகவே. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும், இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பற மாதிரி இருக்கணும். சட்னி இல்லாம கூட இட்லியை சாப்பிடலாம், அவ்வளவு மெதுவா இருக்கு. சரின்னு எந்ததுமே போட வேணாம் முதல் ஆஃப் ஆயில போடுவோம் சொல்லி ஆளுக்கு ஒரு ஆஃப் ஆயில ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த ஆஃப் ஆயில பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, மேலே மிளகு தூள்லாம் போட்டு தந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. இந்த கடை வந்து தெற்கு மாசி வீதியில் இருக்குது, லலிதா ஜுவல்லரி கெய்தாப்பில். அந்த இட்லி கடைக்கு நீங்கள் போகணுன்னு ஆசை, ஏதாவது தீபாவளி பொங்கல்னு போனீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா கரெக்டாக இந்த இதை விட பார்த்து இந்த கடை வந்து தெற்கு மாசி வீதியில் இருக்குது. நீங்கள் குடும்பத்தோடு வந்து கூட சாப்பிட்லாம். அதாவது தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகணும், அந்த கடைக்கு ஏதாவது சாப்பிடணும், பெரிய ஹோட்டல் போகணும்னு நினைக்காம இந்த ஹோட்டலே சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. அந்த மிளகா சட்னி ஆகட்டும், கார சட்னி ஆகட்டும், சாம்பார் ஆகட்டும், இவனு கூட அந்த தேங்காய் சட்னியெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், அப்புறம் வந்து அந்த கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா லலிதா ஜுவல்லரிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்ட் அதுக்கு கெய்தாப்பில் ஆப்போசிட்டில் சைடில் இருக்குது. அந்த கடையில் நீங்கள் ட்ரை பண்ணால் மஸ்ட்டு ட்ரைனாக முட்டை தோசை தான் சொல்லுவேன். ஏன்னா அது உண்மையிலேயே தரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட்டா முடித்தவுடனே ஃபைனல் டச்சிங்க்கு ஒரு ஆஃப் ஆயில் வாயில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது அந்த முட்டை தோசையில் என்னென்னா முட்டை மட்டும் போடாமல் அந்த மிளகு தூளை போட்டு கொடுக்கும்போது அந்த எப்படி இந்த சட்னி, மிளகா சட்னி மூணு வகையான சட்னி இருக்குது. அதில் அதோட சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டுங்க. அதில் அந்த இட்லினா பார்த்தீங்கன்னா பஞ்சு போல் இருக்குது, அதனால் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் குடும்பத்தோடு வந்து கூட இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். செம்மங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys.